நமது யூடியூப் ட்ரம்பட் ஸ்டூடெண்ட்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கம். ஃப்ளாட் போன வாரம் ஃப்ளாட் எழுதி போட்டிருந்தேன், பி ஃப்ளாட் எழுதி போட்டிருந்தேன். எல்லாம் நல்லா இப்போ கிளியராக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரெண்டாவது ஃப்ளாட்டுக்கு போயிருவோம். இன்னைக்கு நம்ம இ ஃப்ளாட்டு முடிந்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா பொறுமையாக இருந்து அழகாக நிதானமாக படிங்க. நிறைய பேர் அதான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நோட்டு ரெண்டும் ஒரு ஷார்ப்புக்கு ரெண்டு நோட்டு டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு. ஏன்னா அது அந்த மாதிரி தான் கீபோர்டு இந்த மாதிரி இது கூட வாசிக்கும் போதும் அவங்க வந்து மேக்ஸிமம் பி ஃப்ளாட்டு ஏ ஃப்ளாட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளாட்டு சொல்லுவாங்க. அந்த நோட்டு சொல்லும்போது அந்த ஸ்டைலில் அவங்க கார்ட்ஸ் பிடிப்பாங்க. கார்ட்ஸ் பிடிக்கும்போது ரெண்டு ஸ்டைலில் இருக்கும், ஒன்று மேஜரில் இருக்கும் இல்லைன்னா மைனரில் இருக்கும். அதை கிளியர் பண்ணியிருக்காங்க தான் நான் ஷார்ப்பு ஃபுல் ஷார்ப்பும் ஃபுல் ஃப்ளாட்டும் வந்து கிளியராக எழுதி போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க, இது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நிதானமாக படிங்க, இல்லை கிளியராக செட் ஆகும். நம்ம அடுத்தது அடுத்த கிளாஸுக்கு போயிடுவோம். இன்னைக்கு இ ஃப்ளாட்டு போன வாரம் பி ஃப்ளாட் எடுத்திருந்தோம், இன்னைக்கு ரெண்டாவது ஃப்ளாட்டு இ ஃப்ளாட்டு. இ ஃப்ளாட்டுக்கு நல்லா பாருங்க, பி ஃப்ளாட் மேஜரும் ஜி மைனரும் வரும். நோட்டு கொஞ்சம் நல்லா கிளியராக பார்த்துக்குங்க. நிறைய பேருக்கு கொஞ்சம் மங்களாக இருக்குன்னு சொன்னாங்க. இதை நான் செல்லில் தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். முடிந்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுலேருந்து பார்த்து அப்படியே எழுதிக்குங்க. நோட்டை பார்த்துக்குங்க. இன்றைக்கி இந்த நோட்டை நான் வாட்சி கட்டிடுறேன். இன்றைக்கி இ ஃப்ளாட்டுக்கு பி ஃப்ளாட் மேஜரு அந்த நோட்டை பார்த்துக்குங்க. பார்த்துக்குங்களா, பார்த்துக்குங்க. ஒரு தடவை கூட இது வந்து பி ஃப்ளாட் மேஜரு. அடுத்தது ஜி மைனர், நல்லா பார்த்துக்குங்க. ஜி மைனர் நோட்டும் பார்த்துக்குங்க. இவ்வளவுதான் நோட்டு, நல்லா கிளியரா நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல மூணாவது ஃபிளாட் எழுதி போட்டுறேன். நிறைய பேருக்கு இப்போ கொஞ்சம் எழுதி கொடுக்குற எழுதி போட்டிருக்கிற நோட்ஸ் கொஞ்சம் கிளியரா புரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் புதுசாக படிச்சுக்கிட்டே இருக்காங்க, புதுசாக வராங்க. அவங்களுக்கும் முடிஞ்சினா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அப்படி இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். போடுற வீடியோ அவங்களுக்கும் போய் சேரட்டும், அவங்களும் படிக்கட்டும். இப்போ ஒரு 10-15 பேர் இப்போ ஆன்லைன் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் கிளாஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கேன், எல்லாம் சேர்ந்து படிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், அதனால் அவங்கவுங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அழகாக நிதானமாக கிளாஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருந்து அழகாக படிங்க. ட்ரம்பட் என்றைக்கும் வாசிக்கும் போது
இப்போ ஸ்பீடாக ஒன்றா நம்ம படிச்சுட்டு அடுத்தது உடனே உடனே போகணும் அப்படின்னு நினச்சி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ட்ரம்பெட்டை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெதுவாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நோட்டும் ஸ்கேலும் கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும், டோனு நல்லாயிருக்கும். ட்ரம்பெட் எப்பவுமே நிதானமாக தான் படிக்கணும். அந்த மாதிரி படித்தா தான் ஒவ்வொரு நோட்டும் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலையிலேருந்து காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா 6 மணி to 7 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈவினிங் வந்தீங்கன்னா அதே மாதிரி 7 to 8 அந்த டைமில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் போதும். முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக உட்காந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. பெல் பட்டன் அழுத்திட்டு ஆள் கொடுங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு சேரும். அதனால தான் பசங்களுக்காக நிறைய சாங் நான் வாசி யூடியூப்பில் போட்டுக்கிட்டே இருக்கேன். கிளாஸ் வீடியோவும் அதில் கலந்து தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த மாதிரி வாசிக்கணும்னா பொறுமையாக இருந்து அழகாக நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் வீட்டுட்டு வெளியே போகும்போதும் மறக்காமல் மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க. ஏன்னா இப்போ இன்னும் கொரோனா அதிகமாகிட்டு தான் இருக்குது. பார்த்துக்குங்க, உங்களையும் பார்த்துக்குங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் பார்த்துக்குங்க. வெளியே போயிட்டு வந்ததும் கைகள் முகம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போங்க. முடிந்த வரைக்கும் கிளாஸு கொஞ்சம் பொறுமையாக இருந்து அழகாக படிங்க. மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.